வணக்கம் வெல்கம் டு சசி மதர்ஸ் ஹாப்பி ஹோம்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மசாலா பட்டாணி சுண்டல் நவராத்திரிக்கு இதையும் நீங்க கொடுக்கலாம் இப்போ அதுக்கு வந்து நான் வெள்ளை பட்டாணி காஞ்ச வெள்ளை பட்டாணி நைட்டே ஊற வச்சிட்டு வேக போட்டு வச்சிருக்கேன் வறுக்கிறதுக்கு வந்து ஒரு கப் பட்டாணி எடுத்தீங்கன்னா ஒரு மூணு மிளகாய் சரியா இருக்கும் மூணு காஞ்ச மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா இது மூணையும் வந்து வறுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு வறுக்க அரைக்க போறோம் தனியா கொஞ்சம் வாசனை வர வரலாம் வறுத்துக்கோங்க பொரியுது வாசனையும் வருது அதை பட்டு பட்டு சத்தம் கேட்குது பாருங்க இதை எடுத்துடுறேன் எடுத்துட்டு கடலை பருப்பு அதுலயே மூணு மிளகாய் போட்டுக்கிறேன் அது முக்காவது வறுபட்டதும் மிளகாயை போட்டுக்கோங்க சரியா இருக்கும் நாம வந்து சாளிக்கலாம் தாளிக்க போறேன் அரைச்சு வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன் அதுல கடுகு ஒரு காரம் அதிகம் வேணும்னா சும்மா ஒரு கார்னிஷிங்காக ஒரே ஒரு மிளகாய் போடுறேன் கருவேப்பிலை கொஞ்சம் ஊற வச்சு வேக வச்சு பட்டாணி இது தண்ணி வடிக்காதீங்க ஏன்னா நம்ம அதுல விட்டமின்ஸ் இருக்கும் தண்ணி சுண்டட்டும் அதுக்கப்புறம் அந்த மசாலா பொடியை போடணும் தண்ணியெல்லாம் சுண்டிட்டு உப்பு போட்டுடுறேன் தேவையான உப்பு போட்டுருங்க கிளறிட்டு அந்த பவுடர் அரைச்சோம் இல்லையா அந்த பவுடரை போட்டுக்கோங்க இது நல்லா காரமா இருக்கும் காரம் விரும்புறவங்களுக்கு நிறையவே போட்டுக்கோங்க பொடி ஒரு கப்புக்கு நான் சொன்ன அளவு சரியா இருக்கும் கம்மியா வேணும் காரம் அப்படின்னா நீங்க ஒரு மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க மிளகாய் உடனே கம்மி பண்ணிட்டீங்கன்னா சரியா போடும் இப்போ மசாலா பட்டாணி சுண்டல் தயார் இதுல நீங்க மாங்காய் வேணும்னா கூட போட்டுக்கலாம் மாங்காய் சீசன் அப்ப மாங்காய் போட்டு செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்